அந்த வகையில வந்து யூ ஷுட் பி வெல் பிரிப்பேர்ட் டு ஹேண்டில் ஆல் தீஸ் திங்ஸ். உங்க கையில ரிசோர்ஸ் இருக்கணும், உங்க கையில ஆர்டர்ஸ் இருக்கணும், கரெக்டான பிளான் இருக்கணும். இது இருந்ததுன்னா நீங்க வந்து நீங்க கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் பண்ண முடியும், நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்க முடியும் நம்ம நம்பி வர கிளைண்ட். ஏன்னா நியூ இயர்க்கு வர கிளைண்ட் வந்து 1000 ரூபீஸ், 2000 ரூபீஸ், 3000 சொல்லி டிக்கெட்ஸ் பாசஸ் வாங்கிட்டு வராங்க. அவங்க ஒரு பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னா நீங்க வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஓகே, தேங்க்ஸ் சக்தி ஃபார் ஸ்ப்ரெடிங் தீஸ் வேர்ட்ஸ். ஸோ 3 மந்த்ஸ் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்குது. எப்படிலாம் புக்கிங் ஆகும் அப்படின்னா ஒரு ஃபோன் கால்ஸ் வரும், இமெயில்ஸ் வரும், உங்ககிட்ட ப்ரொபோசல்ஸ் கேட்பாங்க. இவன்ட் மேனேஜராக இருந்தாலும் இல்லை பெர்ஃபார்மன்ஸ் எம்சியாக இருந்தாலும் கிளைண்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி நியூ பண்ணலாம்னு இருக்குங்க, என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிளான்ஸ் கேட்பாங்க. ஸோ இவன்ட் மேனேஜர்ஸ் ஃபர்ஸ்ட் வீ ப்ரிப்பேர்ட் வித் த பிளான்ஸ் என்ன பண்ணலாம். ஸோ ரெடியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கிளைண்ட் கேட்கணும் கொடுக்குறது பதில் இன்னிலேருந்தே உட்காந்து பிடிஎஃப் பிபிடியாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு நியூ இயர்க்கு என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு காக்டெயில் பார்ட்டி என்ன பண்ண போறீங்க, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ன பண்ண போறீங்க, கிட்ஸ் என்ன பண்ண போறீங்க. ஏன்னா நியூ இயர்ங்கும் போது பலதரப்பட்ட மக்கள் இருக்க போறாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னலாம் இன்வால்வ் ஆகும் ஒரு நியூ இயர் அப்படின்னு போது ஈவெண்ட்ஸ் தேவை, அதில் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் வேணும், ஸ்டால் ஆக்டிவிட்டிஸ் வேணும், ஃபுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். வழக்கமாக இருக்கிறத விட அன்றைக்கி வந்து நிறைய மெனு இருக்கணும், இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கு பார்ப்பாங்க. நிறைய பேர் லிக்விட் பார்ட்டி ஆல்மோஸ்ட் லைக் 50% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்கஹாலிக் பார்ட்டியாக இருக்கும். டூ வி ஆர் நாட் இன் ஃபேவர் ஆஃப் ஆல்கஹாலிக் பார்ட்டிஸ். நாங்கள் யூஸ்னாவே சொல்லிட்டு ஃபுல் ஆல்கஹால் பார்ட்டி நாங்கள் ஹோஸ்ட் பண்ண மாட்டோம். எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் வி டோன்ட் டூ இட். ஒரு இவன்ட் லைஃப் இட்ஸ் அ பார்ட், வி டூ இட். அது கம்ப்ளீட்லி ஆல்கஹால் பார்ட்டி பார்க்க பார்த்தியா வி ஆர் பிரின்சிபல் வி டோன்ட் டூ இட். தோ வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் சம்மன் ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால், எங்களுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு. அந்த வகையில் வந்து பர்சனல் நியூ இயர் அப்படிங்கும்போது 50-80% வந்து நிறைய பேர் லிக்கர் பார்ட்டி இருக்கும். அண்ட் டெக்கரேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, கிராக்கர்ஸ், டிஜே, டான்ஸ், இதெல்லாம் தான் பேசிக் எலிமெண்ட்ஸ் ஒரு நியூ இயர் அப்படின்னு சொன்னாங்க. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எக்ஸ்பர்ட்டான இவெண்ட் மேனேஜர்ஸ் தான் எப்படி எப்படி ஷேர், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட சஜஷன்ஸ் கூட நீங்க தாராளமாக ஷேர் பண்ணுவாங்க. லெட்ஸ் ஷேர் திங்ஸ் அண்ட் க்ரோ டுகெதர், கொலாபரேட் அண்ட் க்ரோ டுகெதர். ஸோ நியூ இயர் போது இத்தனை விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். இதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரொபோசல் நீங்க ரெடி பண்ணுங்க. அது பிடிஎஃப்ஆ இருக்கட்டும், இல்லை பிபிடியா இருக்கட்டும், ஒரு கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு ஒரு வெளியூர்க்கு ஏற்ற மாதிரி, ஹோட்டல் நியூ இயர் இருந்தால் அதுக்கு என்ன பிளான் பண்ணுவீங்க, ஒரு ஹோம் பார்ட்டி இருந்தால் என்ன பிளான் பண்ணுவீங்க, ரிசார்ட் என்ன பண்ணுவீங்க, என்னென்ன எலிமெண்ட்ஸ் வேணும், ஒரு டெக்கரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இல்லை டீஜர் எடுத்தா, அங்கே என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ், இதை மாதிரி கம்ப்ளீட் லிஸ்ட் வச்சுக்கிட்டு எப்போ கிளைண்ட்டு கேட்குற அங்கே நீங்கள் கிளைண்ட் அப்ரோச் பண்ணும்போது டீடைல்ஸ் கம்ப்ளீட்டாக அனுப்பணும். அலாங் வித் ரஃப் ஃபோட்டோ அனுப்பும்போது தான் கிளைண்ட் வில் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் யூ. ஸோ இது வந்து இவெண்ட் மேனேஜர்ஸ் பண்ண வேண்டியது. என்டர்டைனர்ஸ் எங்க மாதிரி இவெண்ட் ஆங்கர்ஸ், அதர் என்டர்டைன்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் பண்ண வேண்டியது. எவ்வளவு நேரம் நம்மளோட ஸ்பாட், என்ன மாதிரியான கேம்ஸ் பண்ண போறோம், எப்படி என்ன மாதிரி கிரௌடுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்க போறோம், வேற யாரையும் புக் பண்ணலாம், அந்த சஜஷன்ஸ் கொடுக்குறது. ஒரு இவெண்ட் ஆங்கர் அப்படின்போது ஒன்லி கேம்ஸ் பண்ணுறது பண்ணிட்டு போறீங்க இல்லாம, அந்த இவெண்ட் ஃபுல்லோவை கூட நீங்க சஜஸ்ட் கிளைண்ட்ஸ், இந்த இது வைக்கலாம் சார், ஜப்லரி வைக்கலாம், இந்த மாதிரி மேஜிக் ஷோ வைக்கலாம், மென்டலிசம் வைக்கலாம், இல்ல வந்து வெரைட்டி டான்ஸ் வைக்கலாம், வாட் எவர் யூ ஃபீல் அவுட் ஆஃப் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் வாட் யூ அசியூம் பேஸ் ஆன் யுவர் நாலேஜ் ஆர் லேர்னிங் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்கள் தான் வி ப்ரிஃபர் டு டேக் இட். வி முன்னாடி இவெண்ட் மேனேஜர்ஸாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கும், டிஜேஸாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபஷனலும் வந்து அது ஒரு உயிரை கொடுத்து வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து, ஏன்னா நியூ இயரை பொறுத்தவரைக்கும் யூஸ்லி ஆல்வேஸ் இட்ஸ் டபுள் பே. இவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் எடுத்தாலும் சரி, டிஜே எடுத்தாலும் சரி, இவெண்ட் ஆங்கர்ஸ் யார் எடுத்தாலும் சரி, இட்ஸ் அ டபுள் பே டே ஃபார் நியூ இயர். அப்போ உங்களுக்கு டபுள் பே பண்ணாலும் நம்ம எந்த அளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு கிளைண்ட் என்டர்டெயின் பண்ணுறோம் அப்படின்ற ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் தி குவாலிட்டி ஆஸ் வெல். ஸோ இதெல்லாம் வந்து இப்போதுலேருந்தே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும். ஸோ புக்கிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அக்டோபர் இட்ஸ் எல்ஃப், ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அக்டோபர் நவம்பர்லாம் வீக்கில் போகும், டிசம்பர்ல இன்கேஸ் நீங்க புக்கே ஆகணும் அப்படின்னாலும் மனம் தளராமல் உங்க சைட் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் பண்ணுங்க. டெய்லி எடுத்து போய் போஸ்ட் போய் நான் நியூ இயருக்கு ஃப்ரீ 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 போடாமல் அதை பத்தி சம்பந்தமான ஆர்டிகல்ஸ் ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக் பீப்பிள் ஹேவ் ட்ரஸ்ட் ஓன்லி தி ஸ்டார்ட் புக்கிங். லாஸ்ட் மினிட்ல கூட என்ன நடக்கலாம், எப்பவுமே அதை சொல்லுங்க, December 31st ஆஃப்டர்நூன் கூட உங்களுக்கு கால் வந்து நீங்க ஈவெண்ட் புக் ஆகலாம். ஸோ மனம் தளராமல் இருக்கு, இப்பட்டாலும் அதையும் தாண்டி கம்மிட் ஆகலையா, சந்தோஷமா ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க, எங்கேயாவது ஃபேமிலியோட கோயிலுக்கு போங்க, வேற ஏதாவது ஈவெண்ட் போங்க. That is the last case I'm saying. Fortunately, you should get booked. அதுக்கு ஏற்படுறதால நாங்க இந்த லைவ் வந்திருக்கோம். ஏன்னா எவ்வளவு நிறைய கிளைண்ட் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ரெண்டு பேரும் எல்லாம் இவங்க போய் பண்ண முடியாது. ஸோ எனக்கு ஒரு 10 இன்க்வைரி வருது அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் புக் ஆயிட்டோம் அப்படி அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் டென்டேட்லி புக் ஃபார் ஃபியூ ஈவெண்ட்ஸ். அது வந்து இன்னும் ஃபைனலைஸ் பண்ணாம வச்சிருக்கோம் சில கிரைட்டீரியாக்காக. அப்படின்போது இப்போ வர எப்படி ரீசன் நாங்க வேற யாருக்கா கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல தான் ஓகே சார் நான் புக்கு அப்படின்னு சொல்லி அங்க வெளியே அனுப்பாங்க. வித் இன் டீம் மெம்பர்ஸ் இல்ல இது மாதிரி வந்து ஓப்பனா டிக்ளரேஷன் கொடுக்குறோம், யார் யூ வாண்ட் அசோசியேட் யூ கேன் லெட் அஸ் நோ. சோ இதுதான் புக்கிங் ப்ரொசீஜர். சோ இந்த இவெண்ட் மூலமா இந்த லைவ் மூலமா என்ன சொல்ல வரணும், அந்த கால் முடிக்க இந்த லைவ் முடிக்கும் போது சொல்லுவேன், வாட் இஸ் அ ப்ரொசீஜர் யூ கேன் அசோசியேட் வித் அஸ் இன் அதர் டேர்ம்ஸ். கண்டிப்பா இங்க கமர்ஷியல்ஸ் கிடையாது, அதாவது நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணது பே பண்ணது கிடையாது. வித் பி ரெஃபரிங் யூ டு தி ஈவெண்ட்ஸ், அங்க வந்து வில் ஹேவ் தி மார்ஜின், ரெஃபரல் மார்ஜினாவோ இல்ல மேனுவல் மார்ஜினாவோ இருக்கும். பட் வாட் இஸ் அ ப்ரொசீஜர் வந்து லைவ் முடிக்குமா நான் சொல்றேன். இப்போதைக்கு வி ஹவ் ஸ்போக்கன் அபௌட் நந்தினி, ஹவ் ஸ்போக்கன் அபௌட் நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க, யார் பண்றாங்கன்றது. ஆக்சுவலி வாட் இஸ் த புக்கிங் ப்ரொசீஜர், எப்படி எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.